ப்ரைஸ் லார்ட், மரியே வாழ்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற புத்தகத்து பேர் ஹாலேஸ் பைபிள் ஹேண்ட்புக். இது வந்து ஒரு சின்ன காம்பேக்டான ஒரு ஹேண்ட்புக். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு புக். இது 25வது எடிஷன், அதாவது 25 இயர்ஸ்க்கு மேலே இது கிட்டத்தட்ட 6 மில்லியன் காப்பீஸ்க்கு மேலே இது விற்றுருக்கு. அப்போனா இது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு புத்தகம்னு பார்த்துக்கோங்க. இந்த புத்தகம் வந்து இதில் வந்து இப்போ எது புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிறைய ஆர்கியாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் பைபிளோட பேக்ரவுண்டு நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்ட்ரி இன்ஃபர்மேஷன்ஸும் நிறைய அதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இதில் ஒவ்வொரு பைபிளுக்குள்ள பைபிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு இருக்கக்கூடிய விளக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எப்படின்னா ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகம் இது. இதில் நல்லா இப்போ நீங்கள் கவனிச்சுன்னா உங்களுக்கு தெரியும், ஜெனிசிஸ் 12:1-3 மட்டும் எதை பற்றி பேச, அந்த கால் ஆஃப் ஆபிரஹாமை பற்றி பேசுது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 4-9 ஆபிரஹாம் என்ட்ரன்ஸ் டு கனானை பற்றி பேசுது. இதே மாதிரி வசனங்களுக்குள்ள ஒவ்வொரு பகுதியும் எதை பற்றி பேசுதுன்றதை சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஆதியாகமம் 48-49 வந்து ஜாக்கப்ஸ் பிளெஸ்ஸிங் அண்ட் ப்ராஃபஸியை பற்றி பேசுது. அதை எதை பற்றி பேசுனா ஒரு ஷார்ட் குறிப்பு கொடுத்துருவாங்க. இதே மாதிரி த்ரூ அவுட் த பைபிள் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த சாப்டர் என்ன, எதை பற்றி பேசுது, எங்கே நடந்திருக்கு, அதில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறா, அவங்க எந்த வருஷத்தை சேர்ந்தவங்க, இது எல்லாமே அதில் டீட்டெயிலாக கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் அந்த எக்ஸோடஸ் சாப்டருக்குள்ளேயே போகிறாங்க. ஸோ அந்த எக்ஸோடஸ் சாப்டரில் ஏதாவது ஹிஸ்டாரிக் இன்ஃபர்மேஷன் தான் அந்த படங்களும் பக்கத்து பக்கத்தில் அவங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டிருக்கிறாங்க. இது இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 10 வாதைகளும் போட்டிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த 10 வாதைகள் அதில் என்னென்ன விதமான அங்கே இருக்கக்கூடிய எஜிப்டில் இருக்கக்கூடிய அந்த எஜிப்டின் தெய்வங்கள் எதெல்லாம் வந்து அடித்து வீழ்த்தப்படுகிறது அப்படின்றத ஒரு டேப்ல காலமாக கொடுத்துருவாங்க. இது வந்து நிறைய புத்தகங்களை பார்க்க முடியாது. ஆளப்பட்ட புத்தகத்தில் மட்டும்தான் இதை உங்களால் பார்க்க முடியும். இதே மாதிரி த்ரூ அவுட் த பைபிள் வந்து அவங்க வந்து ட்ராவல் ஆயிருக்காங்க. ஸோ லெபிட்டிக்ஸ் நம்பர் ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் பார்த்த உபாகமும் எல்லாத்தையும் நீங்கள் போய் ஒவ்வொரு பகுதியும் எடுத்து பார்த்தீங்கனாலும் இதே அனலாஜியில் தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக ஹேண்டியாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு படிக்க வேணாம், ரொம்ப ஈஸியாக இப்போ நீங்கள் ஒரு ட்ராவலில் இருக்கீங்க, ஏதோ ஒரு இடத்துல போகிறீங்க, நீங்கள் மெடிடேட் பண்ணோம், ஒரு பைபிளை போய் இசையா சாப்டர் ஃபுல்லாகவும் எதை பற்றி பேசுன்னு பார்க்கணும்னா ஜஸ்ட் அண்ட் இன்ட்ரொடக்ஷன், நீங்கள் அதை ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எதில் முக்கியமான சாப்டர் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த சாப்டர் போய் நீங்கள் உள்ளே போய் எடுத்து நீங்கள் டீட்டெயில் பண்ணி படிச்சுக்கலாம். இதே மாதிரி தான் த்ரூ அவுட் போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் ஆட் பண்ணப்பட்ட அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து ரொம்ப மிக முக்கியமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நியூ டெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய ஜீசஸுடைய ஹோல் லைஃபை அப்ராக்சிமேட்டாக அவர் எவ்வளோ வருஷம் வாழ்ந்தார், எந்தெந்த இயர்ஸில் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து டேப்ல காலமாக ரொம்ப ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி த்ரூ அவுட் அவங்களோட மேப்பு, அவங்களோட ட்ராவல், அவங்களோட மினிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு இதெல்லாம் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறமே அவங்க நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இருந்த மேப்பு, அவர் ஜீசஸ்ன்றவர் வந்து கடவுளுடைய மகன்தானா, ஆண்டவர் வந்து அவருடைய மகனாக தான் இருந்தாரா அப்படின்றதுக்கான எவிடென்சஸ்ஸு, இது எல்லாத்தையும் பற்றி பேசிட்டு தான் அதுக்கப்புறம் அவருடைய 12 சீடர்களை பற்றியும் பேசுகிறாங்க. அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க, பைபிளில் அவங்க எந்த இடத்துல குறிக்கப்படுறாங்க, இது எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஹார்மோனி அந்த காஸ்பிளோட ஒவ்வொரு ஹார்மோனி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் போகிறாங்க. நடுநடுவில் வரக்கூடிய இந்த முக்கியமான கேரக்டர்ஸை பற்றிய விளக்கத்தையும் அவங்க வந்து பாக்ஸஸில் கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து ஸ்டார், அந்த வாய்ஸ்மேனு, தாய் மரியாதை பற்றி சொல்லியிருக்காங்க, யோசேப்பை பற்றி சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தை பற்றியுமே அவங்க பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுத்தையுமே அவங்க சொல்லிகிட்டே வராங்க. என்னென்ன ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, எத்தனை ஏஞ்சல்ஸ் இடம்பெற்றிருக்கிறாங்க மேத்யூவில், என்ன தரத்துலாம் ஏஞ்சல் வராங்களோ அது எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி இதோடைய சக்ஸஸே என்னென்னா, இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக அந்த குறிப்புகளை அவங்க கொடுத்து அவங்க கொண்டு போகிறதுனால இந்த பகுதிகள், இந்த புத்தகம் வந்து ரொம்ப இடம்பெற்ற ஒன்றாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லை, அதை பற்றிய வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிக்குமான சின்ன குறிப்புகள் மூலமாக அதனுடைய விளக்கத்தை பெற்றுக்க முடியும். இந்த ஹேண்ட்புக் வந்து எனிஒன் கேன் யூஸ். நீங்கள் புதுசாக யாராவது வேதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றவங்களுக்கு இதை கட்டாயம் நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். ஸோ அதனால தான் இந்த புத்தகத்தை உங்களுக்கு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இது வந்து பழைய புத்தகத்தில் நிறைய இடத்துல இது வந்து கிடைக்குது. இது லேட்டஸ்ட் எடிஷன். நீங்கள் ஓல்டு எடிஷன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இறக்கும். ஒரு சில அடிஷனில் மட்டும் சேர்த்துருக்காங்க, அவ்வளோதான் புது எடிஷனில். இதில் பின்னாடி சேர்க்கப்பட்ட அந்த ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த ரிவலேஷனுக்கு அப்புறம் அவங்க சேர்த்துருக்கக்கூடிய அந்த ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஹிஸ்டாரிக்கலாக நிறைய பேர் பைபிளை பற்றி தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ஒரு அருமையான புத்தகமாக இருக்கும். அது இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய விடுபட்ட ஆகமங்கள், அங்கே அப்போக்ராபிக் அண்ட் சூடோகிராபிக் லிட்ரேச்சர்ஸை பற்றி பேசியிருக்காங்க. அப்புறம் வேதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ப்ரேயர்ஸு, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த சூடோகிராஃபிக் லிட்ரேச்சர்ஸை பற்றி, இது எல்லாத்த பற்றி பேசிட்டு அந்த ஹென்றி ஹாலே, இவர் தான் அதோட ஆத்தரு. இவர் அந்த புத்தகத்தை கையில் வைத்திருக்கிறது போல் இவர் தான் அந்த ஹேண்ட்புக்கை உருவாக்குறாரு முதல்ல. இப்போ அவருடைய வழி மரபினர் அந்த 25வது எடிஷனை போட்டு இதை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கு வந்து ரொம்ப உபயோகமுள்ள ஒரு புக்காக இருக்கும். புதுசாக பைபிளை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு இதை விட ஒரு நல்ல ஒரு ஹேண்ட்புக்கு நீங்கள் கொடுக்கவே முடியாது. ஸோ இது எல்லா கடைகளிலும் உங்களுக்கு கிடைக்குது, இதை நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ரைஸ் அலாட், மரியே வாழ்க.